பதினெட்டாம் நூற்றாண்டுல எப்போ இந்த ஃபுட்பால் கிளப் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் காலில் மட்டும்தான் விளையாடணும், கையை யூஸ் பண்ண இல்லீகல்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, கையை யூஸ் பண்ணல, அதுவும் லீகல் தான் சொல்றவங்க இன்னொரு பக்கம். இப்படி பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருந்ததுனால கடைசியில் 1863 இந்த ஃபுட்பால் கேமுக்கு ஒரு நிலையான ரூல்ஸ் அமைக்கணும்னு சொல்லி பல ஃபுட்பால் கிளப்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்து கலந்து பேசினாங்க. அப்போ இந்த பால கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுறதும் அப்புறம் முட்டி கீக்கில எட்டி உதச்சு பிளேயரை விழ வைக்கிறதும் வேண்டான்னு நிராகரிச்சாங்க. அப்போ பிளாக் ஹீத் ரக்பி கிளப் சேர்ந்த பிரான்சிஸ் மால் கேம்பல்ங்கிற ஒருத்தர் இந்த ரூல்ஸ் இருந்தே ஆகணும், அப்படி இல்லன்னா அது உண்மையான ஃபுட்பால இருக்காதுன்னு சொல்லி போராடி இருக்காரு. ஆனா மெஜாரிட்டி ஓட் இவருக்கு எதிராக இருந்ததுனால இந்த ஃபுட்பால் அசோசியேஷன் வேண்டாம் சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். அவரோட இன்னும் 20 கிளப்புகள் கூட சேர்ந்து 1871 ரக்பி ஃபுட்பால் யூனியன் அமைப்பு தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட வடக்கு பகுதியில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் தன்னோட வேலை சம்பளத்தை விட்டு கொடுத்து வந்தாங்க. அவங்களோட பங்களிப்புக்காக நஷ்டஈட பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இந்த ரக்பி ஃபுட்பால் யூனியன் ஒத்துக்கல. ஏன்னா ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் மட்டும் தான் ஆடணும், யாரும் எந்த கொடுத்தல் வாங்கலாம் ஈடுபடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. சோ அந்த கருத்து வேறுபாடு காரணமா 1895 அந்த வடக்கு பகுதி கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து நார்தர்ன் ரக்பி ஃபுட்பால் யூனியன் ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து மூலமா ரக்பி லீக் மாறிடுச்சு. அவங்க வழியில தனித்தனியா டோர்னமெண்ட் நடத்தி ஆட ஆரம்பிச்சாங்க.